இப்போது ஒரு கப்பு அளவுக்கு அரிசி மாவு எடுத்து அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துடணும் அதுக்கப்புறம் ஹாட் வாட்டரில் அதை நல்லா ஸ்பூனை வச்சு கலந்துட்டு இப்படி சாஃப்டாக மாவை பிசைஞ்சிட்டு ஒரு இட்லி பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இடியாப்பம் பிளீரை வச்சு எடுத்து அந்த மெஷினில் மாவை ஃபில் பண்ணி இடியாப்பமாக பிழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் இப்போது இடியாப்பம் நல்லா பிளித்து எடுத்துட்டோம் இதை இட்லி கொப்பரையில் வச்சு நம்ம பாயில் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சாஃப்டான இடியாப்பம் ரெடி ஆகிரும் இப்போ முதல்ல இதில் தேங்காய் துருவலும் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் சேர்த்து இனிப்பு இடியாப்பமாக செய்ய போகிறேன் தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை இது வந்து தாளிச்சிக்க போகிறேன் கடுகு உளுந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்த்துட்டு தாளிச்சுட்டு இந்த இடியாப்பத்தை கொட்டி மேலே தேங்காய் துருவல் தூவுனா இடியாப்பம் ரெடி ஆயிடும்